ஹலோ ஆல், இன்னைக்கு வெஜிடபிள் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் ரைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கப் அரிசி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் நார்மல் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் இல்லை எந்த ரைஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்களோ அதையும் எடுத்துக்கலாம். இதில் வாட்டர் ஊற்றி ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அரிசியிலேயே வாட்டர் ஊற்றி 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இதை ஊற வச்சுட்டு குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் வெண்ணெய். எண்ணெயும் வெண்ணெயும் சேர்த்து போடுறதால வெஜிடபிள் ரைஸோட டேஸ்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். வெண்ணெய் லைட்டாக உருக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் 2-3 பட்டை பீஸ், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 1 சின்ன பீஸ் கடல் பாசி. இது இல்லாதவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வறுத்திடலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக 1 நிமிஷம் வறுத்துட்டு நமக்கு தேவையான முந்திரியை உடச்சி போட்டுக்கலாம். முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். முந்திரியை வறுத்த அப்புறம் அதுலேயே ஒரு வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கலாம். பார்க்கும்போதே தெரியும் வெங்காயத்தோட கலர் மாறியாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கலாம். அதோட பச்சை வாசனைலாம் போக 2-3 மினிட்ஸ் இதே மாதிரி குக் பண்ணிடலாம். வதக்கிட்டு ஒரு தக்காளி அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம். 1-2 பச்சை மிளகாயை நடுவில் இந்த மாதிரி சீவிட்டு போட்டுக்கலாம். மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போடுறதால அதோட காரம் சீக்கிரம் வெளியில் வரும். அதுக்கேற்ற மாதிரி 1 ரெண்டோ சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ மற்ற காயெல்லாம் ஒன்றா போட ஆரம்பிக்கலாம். முதல்ல 1 பீஸ் கேரட், 3-4 பீன்ஸ், 1 பீஸ் உருளைக்கிழங்கு, 1/2 கப் ஃப்ரோசன் பட்டாணி, 1/2 பீஸ் கொடமிளகாய். 1 பீஸ் கொடமிளகாயில் 1/2 இப்போ போட போகிறோம், 1/2 லாஸ்ட்டில் சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல்லாக வதக்கிடலாம். எல்லா காயுமே நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்டமாக தான் கட் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி போடும்போது யூனிஃபார்மாக அழகாக இருக்கும். இதை நம்ம ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம், அதனால ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 1-2 மினிட்ஸ் வதக்கினா போகிறோம். லைட்டாக வதக்கிட்டு அதுலேயே 2 ஸ்பூன் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் போடுறதால காயெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், அதே மாதிரி லைட் புளிப்பு டேஸ்ட்டும் வரும். ஊற்றி கலந்துட்டு அதிலே 1 டீஸ்பூன் காரப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, கொத்தமல்லியை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 7-8 புதினா இலை. எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ்க்கு தேவையான வாட்டர் ஊற்றிடலாம். நார்மல் பச்சரிசியாக இருந்தால் 3 கப் வாட்டர், அரிசிக்கு 2.5 கப், காயெல்லாம் வேக 1/2 கப்.
அரிசி மெஷர் பண்ண கப்லேயே வாட்டரையும் மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் டோட்டலாகவே 2.5 கப் வாட்டர், 1 டீஸ்பூன் கல் உப்பு, இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதில் நார்மலாக நமக்கு தேவையான உப்பை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும், அப்போ தான் ப்ரெஷர் குக் பண்ணப்புறம் ரைஸ்க்கும் காய்க்கும் சேர்த்து கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தேவை இருந்தால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சுட்டு இதில் போட்டுடலாம். அரிசி 20 மினிட்ஸ் ஊறுறதுக்குள்ளே மற்ற ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டோன்னா இந்த ரெசிபி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அரிசியை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நம்ம ஒரு குக்கர்லேயே முடிச்சிடலாம். இது மறுபடியும் கொதிக்க ஆரம்பிக்கும். இதே மாதிரியே ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். 40 to 45 மினிட்ஸில் இந்த ரெசிபியே செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொதிச்சப்புறம் நம்ம குக்கரை மூடி வெயிட் போட்டுக்கலாம். நார்மல் குக்கராக இருந்தால் 2 விசில் வச்சுட்டு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சராக மாதிரி குக்கராக இருந்தால் லோ ஃப்ளேம்லேயே 7 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஆறட்டும். அதுக்குள்ளே சைடில் பாதி கொடமிளகாய் நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியனையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆறுனப்புறம் குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச ஸ்ப்ரிங் ஆனியனை அதில் போட்டுடலாம். அதே மாதிரி பாக்கி பாதி கொடமிளகாயும் இப்போ போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் சூடாக இருக்கிறதால மிக்ஸ் பண்ணும்போதே இது லைட்டாக வெந்துடும். லைட்டாக வெந்து லைட்டாக ரா டேஸ்ட் இருக்கும்போது இந்த ரெசிபிக்கு இது வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்ம ரைத்தா பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு 1 கப் தயிர், 1 கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்தப்புறம் அதுலேயே பாதி வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நீட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டைஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவை இருந்தால் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சர்க்கரை. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான ஆனியன் ரைத்தா ரெடி. குக்கர் ஓப்பன் பண்ணி ரைஸையும் ஹாட்டாக சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த சேனல் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.